நைஸ் டு மீட் யூ, ஐ எம் சரவணகுமார். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான ஒரு ஆப், ஒரு ஏர்னிங் ஆப் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த ஏர்னிங் ஆப்பை பத்தி நான் சொல்லிடுறேன். இது வந்து எப்படின்னா, முழுக்க முழுக்க பேடிஎம்ல வந்து பணம் வந்து நமக்கு டிரான்சாக்ஷன் பண்றாங்க. இந்த ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா, காட்டுறேன், இதோட பேர் வந்து இன்ஸ்டா கேஷ். இந்த இன்ஸ்டா கேஷ் ஆப்பை பத்தி நாங்கள் சொல்லணும்னா, இது வந்து முழுக்க முழுக்க டேட்டா என்ட்ரி ஜாப் மாதிரி தான். பட் ஆனால் இதில் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு டாஸ்க்கும் பைசா கணக்கில் தான் அமௌண்ட்டு தராங்க, ஓகேங்களா? இது வந்து ஒரு ஈஸியான ஜாப் தான், ஓகேவா? ஒரு நான் வந்து இதில் ஒர்க் பண்ணேன், ஒர்க் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 10 ருபீஸ் ஒரு கொஞ்ச நேரத்துலேயே நான் எடுத்துட்டேன். டக்குனு நான் அதுக்கு கெட் பெய்ட் கொடுத்தேன்னா எனக்கு உடனே என்னோடய பேடிஎம்க்கு வந்து போயிடுச்சு. பட் ஆனால் நம்ம பேடிஎம் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணணும்னா, இப்போ இந்தியாவில் வந்து KYC, அதாவது நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணாலும், பேபால் ஆறு பேடிஎம் ஆறு எந்த ஒரு இது யூஸ் பண்ணாலும், பிட்காயினை தவிர்த்து நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணாலும், நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, KYC, அதாவது உங்கள் பேன் கார்டு, உங்களோட பேங்க் கார்டு, அப்புறமேட்டுக்கு உங்களோட ஆல் டீட்டெயில்ஸ் இருக்கிற உங்கள் ஆதார் கார்டு, இது எல்லாத்தையும் நீங்கள் பேமெண்ட் எந்த ஒரு கம்பெனி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, ஐ மீன்ஸ் பேபால் வந்து டெலிவரி பண்ண போகிறாங்களா, அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறாங்களா, இல்லை உங்களுக்கு வந்து பேடிஎம்ல ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறாங்களோ, அவங்களுக்கு வந்து உங்கள் டீட்டெயில் நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் இன்டர்நேஷ்னல் அமௌண்ட்டை கூட உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸாக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஒரு KYC-யோட இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஆப்பை பற்றி நான் சொல்கிறேன், இன்ஸ்டா கேஷ். இந்த ஆப் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறப்ப இதில் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் எனக்கும் இருந்துச்சு. பிகாஸ் எதுக்குன்னா, நம்ம அவ்வளோ தூரம் உழைப்பை போட்டு அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது. வேஸ்ட் ஆகிடுச்சுனா எதுக்குடா அவ்வளோ தூரம் வேலை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதுலேயும் நிறையா பேர் என்ன டவுட்னா, பணம் வருமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். பட் ஆனால் நான் ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து யார் ட்ரான்ஸாக்ட் பண்ணுறான் அப்படின்னு நல்லா பார்த்துக்குவேன். பேடிஎம் வந்து இந்தியாவில் மட்டும் ட்ரான்ஸாக்ட் ஆகிற ஒரு ஒரு ஆப். ஆனால் பேபால்ங்கிறது வேர்ல்டு லெவலில் பண்ணுற ஒரு ஆப். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்பெனி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் 100% அக்யூரசி, அக்யூரேட்டாக நம்ம பண்ணணும், அப்படினா தான் இந்த ஒர்க் வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி டுட்டோரியல் அக்கௌண்ட்டுங்கிற இங்கே இருக்கும் பாருங்கள், இதில் வந்து டுட்டோரியல் இருக்கும். இந்த டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா எது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த டுட்டோரியலை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு இதுப்படி தான் நம்ம டாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்களேன், 8/31 அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 1 digit தான் இருக்குது. ஆனால் கீழே பாருங்கள், 8/08/31 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஒரு டேட்டை வந்து இமேஜாக கொடுத்துட்டாங்க, அது வந்து தப்பாக இருக்குது. ஆல்ரெடி இந்த டேட்டா வந்து என்ட்ரி ஆகியும் வரும், என்ட்ரி ஆகாமல் வரும். நம்ம அப்படியே அதை என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துணும். அடுத்தது 25 ருபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 25.00 அப்படின்னு கொடுத்தா தான் நம்ம இது கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா -25 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்படி கொடுக்கக்கூடாது, டாலர்னு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது அமௌண்ட் 25ங்கிறது வந்து டாலர் டாலராகவோ அது எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அதை வந்து ருபீஸோ அப்படி மென்ஷன் பண்ணலாம், நம்ம அப்படியே தான் கொடுக்கணும். அடுத்தது அமௌண்ட்டுங்கிறதுல பார்த்தீங்கன்னா 14,000 அப்படின் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். 14,000 வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்மா வருது பாருங்க, 14,000 அது வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த அமௌண்ட்ல என்ட்ரி பண்ணுறப்ப 14,000.00 அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். அடுத்தது 15,000, சேம் அதே தான். அடுத்தது அதே அமௌண்ட் இப்போ ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்காங்க, மந்த் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 502 கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்டுங்கிறதுல 502ங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும், மியூசிக் எதுவுமே நம்ம என்ட்ரி பண்ணக்கூடாது. அடுத்தது டெக்ஸ்ட், அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா TX/FINCL/SVCADP அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, இந்த டெக்ஸ்ட் அப்படியே டைப் பண்ணணும். அடுத்தது அடுத்தும் அதே மாதிரி தான், ஸ்ட்ரிங் கேட்டகரியில் இருக்கிறது. அடுத்தது இதில் பாருங்களேன், ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்டில் டெபாசிட் 0560161 50 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் வேர்டு இருக்குது, அடுத்தது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அங்கே மேலே என்ன இமேஜில் கொடுத்துருக்காங்களோ அது டெக்ஸ்ட்டுங்கிறதுல இருக்குது. ஸோ இதுக்கு இது மாதிரி இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்கணும், அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டே போகணும். அடுத்தது ஸ்டாரு ப்ளஸ் இது மாதிரி இருந்துச்சுன்னா அதை அப்படியே கொடுக்கணும், மாற்றக்கூடாது. அடுத்தது அமௌண்ட்டு டெக்ஸ்ட்டு எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரியும் கொடுக்கலாம், சேம் அதே தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னா அமௌண்ட் தனியாக கொடுத்தோம், டேட்டு தனியாக கொடுத்தோம், டெக்ஸ்ட்டு தனியாக கொடுத்தோம், மூணுமே சேர்த்து வருது பாருங்கள். இது மாதிரியும் கொடுக்கலாம். இது மாதிரி கொடுத்தீங்கன்னா
சிக்ஸ் பைசா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. பைசா அப்படின்னு பாக்குறப்ப நானும் என்ன யோசிச்சேன்னா, டக்குனு அமௌண்ட் வந்து ரிட்ரீவ் ஆகாது, டக்குனு வந்து அமௌண்ட் வராது, ₹1 ரீச் பண்ண கூட நமக்கு வந்து லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். ஆனா நம்ம ஒரு நிமிஷத்துக்கு 1 minutesக்குள்ளேயே நம்ம வந்து அந்த ₹1 வந்து ரீச் பண்றது ஈஸி. ஏன்னா ஆல்ரெடி டைப் ஆகி வரும், சம்டைம் டைப் ஆகி வரும். ஸோ அப்படி இருக்கப்ப நீங்க சமின் சமிட் நம்ம கரெக்டா பார்த்து என்ட்ரி கொடுத்துட்டு போனாலே போதும், டக்குனு இதை முடிச்சிடலாம். அடுத்தது நெக்ஸ்ட் கொடுக்குறேன், அடுத்ததும் சேம் டெக்ஸ்ட் தான், இதை வந்து ஜூம் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அன்ரீடபிள், அதாவது கிளியர் இல்லாத பிக்கு, இல்லைன்னா அந்த பிளாங்கா ஒயிட்டா இருக்க பிக்கெல்லாம் ஒரு டேட்டா இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம அன்ரீடபிள் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மணி அப்படிங்கிற ஆப் இருக்கா, இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களை வந்து டக்குன்னு அந்த காசுக்குள்ளே போகும். சரி, இப்போ வந்து டாஸ்க் கிடையாது, அதே மாதிரி சொல்லிடுறேன், டாஸ்க் வந்து இந்த ஆப்பில் வந்து அப்பப்போ தான் கொடுப்பாங்க. சரி, எப்போ தான் இந்த ஆப் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து டாஸ்க் கொடுப்பாங்கன்னா, நைட்டு 1:00 5:00 வரைக்கும் அப்ராடில் ஒர்க், அப்ராட் கம்பெனிங்கிறனால இது கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து டேட்டா வந்து கொடுக்கணும். இந்த ஜாப் மட்டும் இல்லை, எந்த நீங்கள் கேப்சர்டு என்ட்ரியாக இருந்தாலும், டேட்டா என்ட்ரியாக இருந்தாலும் உங்களுக்கு நைட்டு வந்து டேட்டா வந்து நிறையா வந்துகிட்டு இருக்கும். ஸோ என்னோட ஐடியா என்னன்னா, இதில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க மணியா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறத விட உங்களுக்கு வந்து நீங்க வந்து இதை வந்து ஒரு பேடிஎம் வேலட்டா யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்னு சொல்லுவேன். அப்பப்ப நீங்க ஒர்க் பண்ணா கூட உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்து கொடுத்தாங்க, அதுக்கு மாதிரி எப்படி வித்ரா பண்ணணும்னு சொல்லிடுறேன். இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸில் போயிட்டு எடிட் கொடுக்கணும். எடிட் கொடுத்தோன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து டெய்லி அனுப்பணுமா, வீக்லி அனுப்பணுமா, மந்த்லி அனுப்பணுமா கேட்பாங்க. அதே மாதிரி வித் இட் ரீச் அப்படி சொல்லிட்டு 5.0 கொடுத்துருக்காங்களா, 5 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம 5 ரூபீஸில் இருந்து தான் நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து வித்ரா பண்ண முடியும். ஸோ இந்த 5 ரூபீஸ்ங்கிறது நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து இந்த 5 ரூபீஸை வந்து உங்களால் ரீச் பண்ணிட முடியும். அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இந்த இது. ஆனால் இது நைட் 1 மணிலேருந்து 4:00 5:00 வரைக்கும் அதிகமாக வரும். அப்புறம் ஈவினிங் டைமில் நிறையா வரும், ஏன்னா இந்த ஆப் நிறையா பேர் யூஸ் பண்ணவங்க சொன்ன சஜஷன் இதுதான். அடுத்தது கெட் பெய்டு நவுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் ஒரு 10 ரூபாய்கிட்ட நான் எடுத்திருந்தேன். இந்த இடத்துல 5 ரூபீஸ்க்கு பதிலாக 10 டைப் பண்ணிவிட்டு கெட் பெய்டு நவுன் கொடுத்தேன். உடனே இதில் இருந்து என்னோடய அக்கௌண்ட்டு டேரெக்டாக என் பேடிஎம்க்கு போயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி அது ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரூஃப் உங்களுக்கு காட்டுறேன். என் ஜிமெயிலில் பாருங்க, இன்ஸ்டா கேஷ் பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லி, ஓகேங்களா, 198 டாஸ்க் பண்ணியிருக்கேன். இதை டக்குன்னு தான் பண்ணினேன், ரொம்ப மணி நேரம் ஆகல. 10 ரூபீஸ் உடனே என்னோட இதுக்கு அனுப்பிட்டாங்க, என்னோட ஸ்கோர் 100 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபீஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஆப்காண்டி தான் நான் பேடிஎம் இன்ஸ்டால் பண்ணினேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேடிஎம் மோஸ்ட்லி நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், நான் பேபால்லாம் யூஸ் பண்ணுவேன். இப்போ பேடிஎம் அதுக்காண்டி யூஸ் பண்ணேன். பேடிஎம்ல யூஸ் பண்ணுறப்ப இதில் என்னென்ன ப்ராப்ளம் எனக்கு அக்கர் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறேன். பேடிஎம் யூஸ் பண்ணுறப்ப இந்த ப்ரொஃபைல் அண்ட் செட்டிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து என்ன கேட்டாங்கன்னா கேஒய்சி. கேஒய்சியில் உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு கேட்பாங்க, அதை கொடுக்கலாம், உங்கள் ஆதாரோட நம்பர் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா உங்கள் பாஸ்போர்ட்டோட நம்பர் கொடுக்கலாம். அடுத்தது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் நீங்கள் லிங்க் பண்ண அவசியம் கிடையாது, ஓகேங்களா, பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை பண்ணாமல் விட்டுறலாம். உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் போட்டுறது எப்போதுமே பெஸ்ட். ஆதார் கார்டை கிளிக் பண்ணி அந்த ஆதாரோட நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ மொத்த கொண்டு எடுத்துடுறாங்க. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பேடிஎம் காரங்க வந்து நம்மளோட ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. பிகாஸ் நான் டேட்டா என்ட்ரி பண்ணோன்னே என்னோட ஆதார் ஃபோட்டோ வந்து டக்கு என்னோட பேடிஎம்ல வந்துச்சு. ஸோ அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் பேடிஎம் கம்பெனிக்கு வந்து நம்மளோட ஆதாரோட எல்லா டேட்டாவும் அவங்ககிட்ட இருக்கு. ஸோ அதனால இவங்க கிட்ட வந்து நம்ம கரெக்டாக டிரான்சாக்ஷன் நடக்குங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ கேஒய்சி வந்து நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. கரெக்ட் ஆனதுக்கப்புறம் என்னோட இப்போ என்னோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். பேமெண்ட் பேலன்ஸ் போகிறேன். ஸோ பேடிஎம் பேலன்ஸ் 10 ரூபீஸ். இந்த 10 ரூபீஸ்ங்கிறது நான் வந்து ஆன்லைனில் ஒர்க் பண்ணேன் பார்த்தீங்களா, அப்போ டக்குனு வந்து தான். ஸோ இது பைசா கணக்கில் போகிறப்ப நம்ம என்ன நினைப்போம்னா, சரி பைசா கணக்கில் எவ்வளோ ஏர்னிங் பண்ணிட முடியும், 10 ரூபீஸ் டாபிக் டபிள் நடப்போம். பட் ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் டாலருக்குன்னு ஒர்க் பண்ணுறப்ப, இதுக்கு முன்னாடி நான் நிறைய டாலருக்கு நிறைய கம்பெனியில் ஆன்லைனில் ஒர்க் பண்ணியிருக்கேன், டாலருக்குன்னு ஒர்க் பண்ணுறப்ப சேம் இதே ப்ராசஸ் தான் போகும். ஸோ டாலரும் ரூபீஸும் பைசாவும் இப்போ ஒரே மாதிரி தான். பிகாஸ் எதுக்குன்னா, நான் 1 நிமிஷம் நான் வேலை பார்த்தாலும் எனக்கு 11 ரூபா அப்படிங்கிற மாதிரி டாலரை வந்து இந்தியன் மணியாக ஒர்க் பண்ணுறப்ப அதே அமௌண்ட் தான் நமக்கு வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்தியன் ருபீஸ் டக்குன்னு நம்ம ஒரு 5 ரூபீஸ் பண்ணாலுமே டக்குன்னு நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியுது. ஸோ இது யாருக்கு மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, வீட்டில் இருக்கிற உமன்ஸ் வேணும், மணி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறப்ப இது மாதிரி இந்த
டேட்டா என்ட்ரி ஜாப் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம், ட்ரஸ்டபிள் ஜாப் தான், உடனே அமௌண்ட் ட்ரான்ஸாக்ட் ஆகிடும். இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் யூஸ் பண்ணலாம். அதுவே கேம் வந்து நிறையா பசங்க இப்போ அடிக்டடாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இது மாதிரி இயர்னிங்ஸ் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, இது மாதிரி ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த டூ ஹவர்ஸ் கேம் விளாட்றதுக்கு பதிலாக இது நம்ம ட்ரை பண்ணோம்னா நமக்கு ஒரு இயர்னிங்ஸ் கிடைக்கும். பெரிய அமௌண்ட்டாக கிடைக்காடியும் கூட இது வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன செலவுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் நான் சொல்லக்கூட ஐடியா. இது வந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், என்னோட பேமெண்ட் மெத்தட் அந்த எல்லாமே உங்களுக்கு காட்டிருப்பேன். ஸோ இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். பட் ஆனால் இது வந்து கண்டினியூஸாக டாஸ்க் வந்துக்கிட்டு இருக்குமானா அப்பப்போ தான் வரும். ஆனால் அந்த 1 o'clockல வந்து நைட் 6 o'clock வரைக்கும், அப்புறம் ஈவினிங் டைமில் மட்டும் தான் அதிகமாக டாஸ்க் வருது. ஸோ ஒரு நாளைக்கு 10 rupees அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணால் கூட மந்த்லி ஒரு 300 கிட்ட வருது. ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது கூட உங்களுக்கு ஆகும். அப்படி இல்லைனா இதில் வந்து நான் ஃபுல் ஹவர்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணது கிடையாது, கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணதுக்கே எனக்கு வந்து 10 rupees ஆயிடுச்சு. ஸோ இனிமேலும் நான் ஃபுல் ஹவர் ஒர்க் பண்ணாலும் எனக்கு அமௌண்ட் வந்து சைமண்டேனியஸாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த டாஸ்க் எடுத்து பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அப்படி ஒருவேளை இதை விட நல்லா பெஸ்ட்டாக உங்களுக்கு வேணுங்கிறப்ப, நான் எப்போதுமே சொல்கிறேன், ரூபீஸ்க்கு ஒர்க் பண்ணுறது ஒரு மாதிரி இருந்தாலும் டாலர்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறது இதை விட வேல்யூ. அதுக்கு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, இது மாதிரி நிறைய ஜாப் இருக்கு. ஸோ என்னோட சஜஷன், இந்த ஒர்க் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஒர்க் எடுத்து பண்ணுங்க. ஆனால் இதை வந்து ஒரு இயர்னிங்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறாங்க, உடனே சைமண்டேனியஸாக வருது, அதெல்லாம் இருக்க ஒரு அட்வான்டேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை போன்ற இன்னொரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.